தாட்சாயினியின் ஆசை. ஒரு சமயம் கைலை நாதனான மகேசனும் பார்வதி தேவியாகிய தாட்சாயினியும் மந்திரமலையின் மீது வீற்றிருந்தார்கள். அப்போது தேவி மகேசனை பார்த்து, கோடிகாலத்தின் வெப்பம் உக்கிரமாக உள்ளது, நமக்கோ வீடில்லை, நாமும் மற்றவர்களைப் போல் வீடு கட்டி கொண்டு வாழக்கூடாதா என்று கேட்டாள். அதற்கு சிவபெருமான், எனக்கோ பொருள் இல்லை, பொருள் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவது? அதனால் திறந்த வெளியில் வாழ்வதுதான் எனது முடிவு. நீ வெயிலை தாங்க முடியாமல் அவதிப்படுவதால் காடுகளில் உள்ள மரத்தடியில் சென்று வாழலாம், வா என்று அழைத்து சென்று கானகத்தில் வசிக்க தொடங்கினார். சில காலம் கழித்து கோடைகாலம் முடிந்தது, மழைக்காலம் தொடங்கியது. மழையும் மின்னலும் இடியும் அவர்களை மரத்தடியில் வசிக்க முடியாமல் செய்தது. பார்வதி மீண்டும் சிவனை பார்த்து, இப்பொழுதாவது நாம் வசிப்பதற்கு ஒரு வீட்டை கட்டி கொள்ள வேண்டாமா? இந்த மழையிலும் குளிரிலும் வாட வேண்டிய நிலைமை ஏற்படாதே என்று கேட்டாள். அதற்கு சிவபெருமான், நானோ மிருகத்தின் தோலை ஆடையாக அணிந்திருக்கிறேன், பாம்புகள் தான் எனக்கு ஆபரணங்களாக உள்ளன, இதை தவிர எனக்கு வேறு உடைமைகள் இல்லை, எனவே நான் எப்படி வீட்டை கட்டுவது என்று கேட்டார். நான் குளிரால் தவிப்பதை பார்க்கும் போது கூட என்னை கண்டு உங்கள் மனம் இலகாதா என்று தாட்சாயினி கேட்க, சரி, மழைக்காலம் முடியும் வரை மேக மண்டலத்தில் வாழலாம் என்று சிவபெருமான் தாட்சாயினியை அழைத்து கொண்டு மேக மண்டலத்தில் வசிக்க சென்றார். மழைக்காலம் முடிந்தவுடன் சிவபெருமான் மேக மண்டலத்திலிருந்து தாட்சாயினியை அழைத்து கொண்டு மந்திரமலைக்கு சென்றார். இதனிடையே தாட்சாயினியின் தந்தையாகிய தச்சன் தேவர்களை அழைத்து ஆலோசனை செய்து ஒரு வேள்வியை ஆரம்பித்தான். எல்லா தேவர்களையும் தமது துணைவியாருடன் வந்து கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுத்தான். ஆனால் தச்சன் சிவனையும் தாட்சாயினியையும் யாகத்திற்கு அழைக்கவில்லை. இதற்கிடையில் கௌதம முனிவரின் மகளான ஜெயை என்பவள் பார்வதி தேவியை காண மந்திரமலைக்கு வந்தாள். தனது சகோதரியான விஜயா இல்லாமல் தனியாக அவள் வந்திருப்பதை கண்ட உமா அதற்கான காரணத்தை கேட்டாள். உங்கள் தந்தை ஒரு யாகம் செய்கிறார், அதற்கு அனைவரையும் அவர் அழைத்துள்ளார், விஜயாவும் மற்றவர்களும் யாகத்திற்கு தான் செஞ்சிருக்கிறார்கள், நீங்கள் யாகத்திற்கு செல்லவில்லையா, உங்கள் தந்தையார் உங்களை அழைக்கவில்லையா என்று ஜெயை கேட்டாள். தாட்சாயினி சிவபெருமானின் அறிவுரைகளை கேளாமல் யாகம் நடக்கும் இடத்திற்கு சென்றாள். தனது கணவனாகிய சிவபெருமானை அவமானப்படுத்தவே தந்தையாகிய தச்சன் இப்படி தங்களை அழைக்காமல் விட்டிருக்கிறார் என்பதை அறிந்த தாட்சாயினி நிலை குலைந்து அங்கேயே விழுந்து உயிரை விட்டாள். அப்போது அங்கு வந்த சிவன் நடந்தவற்றை அறிந்து தச்சன் மீது கடும் கோபம் கொண்டார். சிவபெருமானின் அந்த உக்கிரமான கோபத்தில் இருந்து வீரபத்திரனும் பத்ரகாளியும் தோன்றினர். சிவனது மயிர் கால்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சிங்க முகம் கொண்ட வீரர்கள் வெளிப்பட்டன. வீரபத்திரனும் பத்ரகாளியும் போர்க்களத்துடன் தச்சனது யாகசாலைக்குள் சென்றனர். வாயிற்படியில் நின்று காவல் காத்து கொண்டிருந்த தர்மனை அடித்துவிட்டு யாகசாலைக்குள் நுழைந்தன. இவர்களது பயங்கர உருவத்தை கண்டு முனிவர்கள் ஓடின. ஆயுதம் தாங்கி போரிட்ட தேவர்கள் தோற்று ஓடினர். இதை கண்ட மகாவிஷ்ணு தனது பாணங்களை வீரபத்திரன் மீது ஏவினார். வீரபத்திரர் அந்த ஆயுதங்களை அளித்தார். பல்வேறு தெய்வீக ஆயுதங்களை எய்த போதும் வீரபத்திரரே அவைகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறுதியில் மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்தார். வீரபத்திரன் அந்த சக்கரத்தை விழுங்கிவிட்டார். அதனால் கோபம் கொண்ட விஷ்ணு வீரபத்திரனை தூக்கி தரையில் வீசினார். அவரது வயிற்றின் மீது தனது கையால் ஓங்கி குத்தினார். அதனால் சுதர்சன சக்கரம் வீரபத்திரனின் வாயிலிருந்து கீழே விழுந்தது. வீரபத்திரன் சிவபெருமானின் அம்சம் என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு அவரை விடுவித்தார். தோல்வியடைந்த வீரபத்திரன் சிவபெருமானிடம் சென்று தனக்கு ஏற்பட்ட தோல்வியை கூறினான். இதனால் ஆக்ரோஷம் அடைந்த விருபாக்ஷன் தானே யாகசாலைக்குள் சென்றார். இவரை கண்டவுடன் விஷ்ணு ஒரு மாமரத்தில் பதுங்கிக் கொண்டார். அஷ்டவசுக்களும் நதியாக மாறிவிட்டன. இந்த நதிக்கு சீதா நதி என்று பெயர். காசியப்பர் முதலிய முனிவர்கள் ஸ்ரீ ருத்ரத்தை ஜபித்து பகவான் சிவனை போற்றினர். பூஜா என்பவன் பரமனை பார்த்து பல்லை காட்டி போருக்கு அழைத்தான். பூமிநாதனான சிவன் அவனது கன்னத்தில் வேகமாக குத்தினார். அதனால் பூஷாவின் பற்கள் உதிர்ந்தன. சர்வேஸ்வரனை எதிர்த்து நின்ற அனைவரும்
யமனுக்கு இரையாயினர். சிவபெருமான் தனது முக்கண்களாலும் அக்னிகளை தகித்ததால் யாகம் மான் உருவம் கொண்டு ஓடியது. யாகசாலையில் இருந்த சிவனது உருவம் இரண்டாக மாறியது. ஜடாம குடத்தோடு கூடிய ஒரு உருவம் யாகசாலையில் தங்கிவிட்டது. இரண்டாவது உருவம் பாசுபதாஸ்திரம் பூட்டிய வில்லுடன் ஆகாயத்தில் சென்ற மானை பின்தொடர்ந்து சென்றது. ஜடாபரத்துடன் யாகசாலையில் தங்கிய உருவம் ஜடாதரன் என்ற பெயரையும், ஆகாயத்தில் சென்ற இரண்டாவது உருவம் காலபுருஷன் என்ற பெயரையும் பெற்றது. பயந்து நடுங்கி போன தச்சன் தனது தவறை உணர்ந்து காலஸ்வர் ரூபியான சிவனை துதித்து தனது யாகத்தை பூர்த்தி செய்தான். தாட்சாயினி தனது உடலை துறந்ததால் சிவபெருமான் தனிமையில் தவித்தார். தேவியின் பிரிவினால் ஏற்பட்ட துயரத்தால் மன நிம்மதியின்றி அலைந்தார். சதியை பிரிந்த துயரத்தால் ஏற்பட்ட சூடு அதிகமானதால் ஒவ்வொரு தீர்த்தமாக சென்று நீராடத் தொடங்கினார். இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த காமன் அவர் மீது உன்மத்தம் என்னும் அம்பை தொடுத்தான். சிவன் மனைவியை நினைத்து பித்தனை போல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தார். மறுபடியும் மன்மதன் சந்தாபினி என்ற பானத்தை சிவபெருமான் மீது விடுத்தான். இதனால் அவரது துயரம் அதிகமானது. இந்நிலையில் தற்செயலாக குபேரனது மகன் பாஞ்சாலனை சந்தித்தார் சிவன். மகேஸ்வரனின் நிலையை கண்டு பாஞ்சாலன் திகைத்து நின்றான். சிவபெருமான் தனக்கு ஏற்பட்ட தாபத்தை வாங்கிக் கொள்ளுமாறு பாஞ்சாலனிடம் கோரினார். பாஞ்சாலன் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டான். அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த மகேசன் காலஞ்சர சேஸ்திரத்திற்கு அருகே பாஞ்சால கேசன் என்று, நீ பக்தர்களால் வணங்கப்படுவாய், உன்னை வழிபடுபவர்களது விருப்பம் நிறைவேறும் என்று ஆசீர்வதித்தார். பின் சிவபெருமான் அங்கிருந்து விந்திய மலைக்கு சென்றார். மன்மதன் மீண்டும் தனது மலரம்பை ஏந்தி கொண்டு கைலாசநாதனை பின்தொடர்ந்தான். விந்திய மலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத லிங்க வடிவத்தை எடுத்தார். அதனால் 14 உலகங்களும் நடுங்கியது. இதை கண்டு அஞ்சிய பிரம்மன் மகாவிஷ்ணுவிடம் சென்று காரணம் கேட்டார். நடந்தவற்றை தெரிவித்த மகாவிஷ்ணு பிரம்மனுடன் விந்திய மலைக்கு சென்றார். சிவபெருமானது முடியை தேடி பிரம்ம தேவனும் அடியை தேடி மகாவிஷ்ணுவும் சென்றனர். வெகு தூரம் சென்றும் இருவராலும் அடிமுடியை காணவில்லை. இருவரும் திரும்பி வந்து சிவனை துதித்து போற்றினர். அவர்கள் முன் சிவபெருமான் தோன்றி பிரம்மாதி தேவர்களுக்கு லிங்க பூஜையை உபதேசித்து மறைந்தார். மன்மதன் சிவபெருமான் மீது 3வது முறையாக அம்பை எய்ய குறிப்பார்த்திருக்க அதை பார்த்துவிட்ட சிவபெருமான் கோபம் கொண்டு மன்மதனின் வில்லை பிடுங்கி ஒடித்து போட்டு தனது நெற்றி கண்ணால் அவனை சுட்டெரித்தார். அவனது அங்கங்கள் அழகிய மலர்களாயின. மன்மதன் எரிந்து விட்டதால் அவன் வடிவமில்லாதவன் என்ற பொருளில் அனங்கன் என்று பெயர் பெற்றான். காமனை எரித்த சிவன் இமயமலைக்கு சென்று தவம் செய்ய தொடங்கினான்.